ஸோ 16-inch வீல்ஸோட வண்டி வந்து பார்க்க கொஞ்சம் மேசிவாக தான் இருக்குது. நிறைய குரோம் ஃபினிஷ் வந்து டோரில் வந்து குரோம் பேடிங்ஸாக இருக்கட்டும், கன் மெட்டல் அலாய்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு டிரைவில் காமிச்சிருக்கீங்க. ஃபைவ் ஸ்பீட் மேனுவல், நல்லா ஸ்மூத்தாகவே இருந்தது ஷிஃப்டிங், நல்லா ஒரு வெஹிக்கிள் வந்து நல்லா ஷிஃப்டிங் வந்து சூப்பராக இருக்குது. இந்த 1500cc பெட்ரோலுக்கு சூப்பரான ஷிஃப்டிங்னே சொல்லுவேன். நல்லா உங்களுக்கு ஒரு சீட்டிங் பொசிஷனுமே ஆக்சுவலி நல்ல ஒரு வியூவோட நல்ல ஹைட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சைட் மிரர்ஸுமே வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டியோட ரெண்டு மிரர்ஸுமே. அதுக்கப்புறம் இதில் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து வண்டி ஓட்ட நான் இப்போ ஒரு டிரைவ் போயிட்டு காமிக்கிறேன். நீங்கள் நல்லாயிருக்கு இப்போ அந்த பிட்வீன் கியர்ஸ் உள்ள ஒரு ரேஷியோ ஒன்று ஃபீல் ஆகும் இல்லையா. ஒரு 2000 RPM வரைக்கும் அந்த கியர் வந்து நல்லா என்கேஜ் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பிரேக் பிடிக்கிறேன் அப்படின்னா டயர்ஸ்லேருந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி காமிக்கும். வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு சூப்பரான வீடியோ சொல்லுவேன் நான். மாருதியில் நம்ம வந்து ஒரு எஸ்கிராஸ் எடுத்துகிட்டு பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு அப் அண்ட் டவுன் டிரைவ் பண்ணோம். அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு நான் இன்னைக்கு பொள்ளாச்சியிலே எடுக்கிற அந்த வண்டியை நான் ஆல்மோஸ்ட் ஒரு 600 kilometers வந்து அந்த வண்டியை நாங்கள் டிரைவ் பண்ணியிருக்கோம். இன்னும் நாங்கள் 500 kilometers சென்னை போக வேண்டியிருக்கு. அந்த வண்டி வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. பெட்ரோல் இன்ஜின் நான் வந்து அந்த வண்டி உங்களுக்கு நான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் காமிக்கணுன்றதுக்காக அந்த வண்டி எடுக்க போய்கிட்டு இருக்கேன். அந்த வண்டி உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ்கிராஸ் பெட்ரோல் 2020 மாடல் அது. ஜஸ்ட் 30,000 தான் ஓடி இருக்கு அந்த வண்டி. செம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டிகிட்ட போய் காமிக்கிறேன். இது ஒரு எஸ்கிராஸ் பெட்ரோல் வண்டி. ஆக்சுவலி இந்த வண்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 600 kilometers வந்திருக்கும். செம மைலேஜும் இந்த செக்மெண்ட்டில் மற்ற பெட்ரோல் இன்ஜின் எல்லாமே 13-14 தான் தரும். ஆனால் இதை வந்து ஆல்மோஸ்ட் 15-16 வரைக்குமே வந்து மைலேஜ் வந்து அச்சீவ் பண்ணிக்கிறோம் லாஸ்ட்டு 600 kilometersில். வண்டி வந்து நிறைய குரோம் ஃபினிஷோட நல்லாயிருக்கு. ஆக்சுவலி மற்ற மாருதியில் இருக்கிற வெஹிக்கிள்ஸுக்கும் இந்த எஸ்கிராஸ்க்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெஹிக்கிள் பிஹேவியரே ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ஆல்மோ நம்ம இப்போ வந்து பொள்ளாச்சியில் இருக்கோம். பொள்ளாச்சியிலேருந்து இந்த பக்கம் கேரளா ரோட்டில் வந்து நம்ம ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 100 kilometers வந்து போட்டோம். ரெண்டு டைம் வந்து கேரளா பார்டர் தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோம். ஸோ சேசஸ் பிஹேவியருமே ஆக்சுவலி கார்னர்ஸில் எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. 4 பேர் ஆன் போர்டில் வந்தோம். ஸோ வெஹிக்கிள் வந்து ஃபுல் லோடட் கெப்பாசிட்டியில் தான் நாங்கள் சென்னை டு பொள்ளாச்சி வந்தோம். நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது 16-inch வீல்ஸுன்னு நினைக்கிறேன். எஸ் 215/60R16-inch வீல்ஸு, டைமண்ட் கட் அலாய்ஸோட. ஆக்சுவலி மற்ற மாருதியில் இருக்க சஸ்பென்ஷன் மாதிரி இல்லாமல் இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட் தான். ஹியூண்டாய் வென்யூ, அதுக்கப்புறம் அது வாங்கினது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வென்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டஸ்டரு, கிரெட்டா, ஸோ அது கூடலாம் வந்து நீங்கள் இது காம்படிட் பண்ணலாம். டஸ்டர் வந்து கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி ஃபீல் பண்ணாலும் செக்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்ன எஸ்யூவி மாதிரி தான், காம்பேக்ட் எஸ்யூவி மாதிரி தான். இந்த வண்டி ஆக்சுவலி ஒரு ப்ராக்டிக்கலான காரு. பூட் ஸ்பேஸுமே வந்து நாங்கள் 4 பேர் லக்கேஜ் வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பெரிய பூட் ஸ்பேஸுமே இருக்குது. மாருதியோட பில் குவாலிட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ஆக்சுவலி சாலிடாக ஃபீல் ஆகும். நல்ல ஒரு ஃபுல்லாக வந்து லைட்டாக இந்த மாதிரி ஒயிட் கலர் பெசல் கொடுத்து இன்டீரியர்ஸாக இருக்கட்டும் பின்னாடி. நான் வந்து பின்னாடி தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு வந்தேன். ஆனால் வந்து ஒரு 200 kilometers வந்து டிரைவிங் சீட்லேயும் மற்றபடி வந்து நம்ம பின்னாடி தான் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன். வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தது. சஸ்பென்ஷன் வந்து இந்த செக்மெண்ட்டில் மற்ற ஹியூண்டாய் மாருதியெலாம் வந்து ஒரு மாதிரி ஹியூண்டாயில் வென்யூவாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பம்பியாக இருக்க மாதிரி தெரியும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாருதியில் இருக்க மாதிரி சென்ட்ரல் லாக் பட்டனு, ஸோ ஸ்விஃப்ட்லாம் இருக்கும் இல்லையா அதே பட்டன், பவர் விண்டோ, எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ORVMs. இது வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு இருக்கும். ஸ்ட்ராங் ஹைப்ரிட்லாம் கிடையாது, மைல்டு ஹைப்ரிட் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பழைய ஸ்விஃப்டில் இருந்த அதே ஸ்டியரிங் வீல், அந்த ஸ்விஃப்ட் எர்டிகால் எல்லாம் இருக்கும் இல்லையா அதே ஸ்டியரிங் வீல் தான். இங்கே வந்து நல்ல ஏசியுமே ஆக்சுவலி நல்லா கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது. இது வந்து எதுவும் டின்ட்லாம் ஒட்டாததுனால கொஞ்சம் ஹாட்டாக தெரிஞ்சது இப்போ இருக்க டெம்பரேச்சருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் நேற்று நாங்கள் ஒரு ஃபுல் டேங்க் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம். 6-18 kilometers வந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பி ஃபுல் டேங்க் போட்டிருக்கோம். நம்ம சென்னை டு பொள்ளாச்சி டு சென்னை வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலி குவாலிட்டி வந்து நீங்கள் இப்போ இருக்கிற ஸ்விஃப்ட்டுக்கும் அதுக்கும் வந்து இந்த எஸ்கிராஸோட குவாலிட்டி வந்து எனக்கு டேஷ்போர்ட் குவாலிட்டி வந்து பிடிச்சிருக்கு.
நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷோடு இருக்க போகிறேன். நீங்கள் இதே வந்து ஹுண்டாயில் குஷாக்கு, இது ஸ்கோடா குஷாக்கு, ஃபோக்ஸ் வேகனில் இருக்கிற டைகன், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஃபினிஷ் வந்து ஆக்சுவலி நல்லா இருக்காது. பட்டன்ஸோட குவாலிட்டி, இந்த ஏர் வென்ஸோடைய குவாலிட்டி எல்லாமே, இது வந்து மற்ற மார்க்கில் இருக்க மாதிரி அதே மாதிரி உள்ள ஒரு டிஸ்பிளே நல்லா இருக்குங்க. வண்டி இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வண்டி எடுக்கும்போது 30 லேக்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டாப் வெர்ஷனுக்கு டாப் வெர்ஷன் தான் ஆக்சுவலி. இது ஜீட்டான்னு நினைக்கிறேன், அல்ஃபா பீட்டா ஜீட்டான்ருக்கேன். இது ஜீட்டா, இதில் வந்து உங்களுக்கு 2 ஏர்பேக்ஸ் வந்துடும், இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒரு ஏர்பேக், ஏபிஎஸ் இருக்குது. நல்ல உங்களுக்கு ஒரு சீட்டிங் பொசிஷனுமே ஆக்சுவலி நல்ல ஒரு வியூவோட நல்ல ஹைட்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சைட் மிரர்ஸுமே வந்து நல்ல ஒரு விசிபிலிட்டியோட ரெண்டு மிரர்ஸுமே. இது வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபுள்லாம் கிடையாது, இது வந்து நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் அந்த பின்னாடி வர கிளார்க்கு. இதில் வந்து ஒரு சின்ன இதுலேயே வந்து சின்னதாக லைட் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் இந்த லைட் இருக்கான்றது எனக்கு தெரியல. நீங்கள் வந்து ஃபோக்ஸ் வேகன்லாம் இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா லைட் இருக்க மாதிரி, ஸ்லைட் பண்ணிங்கன்னா லைட் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு லைட் இருக்குது. கூல் வென்யூவில் வந்து சன்ரூஃப் இருக்கும் டாப் வண்டியில். இதில் வந்து சன்ரூஃப்லாம் வந்து இன்னும் மாறுத்தி கொடுக்க ஆரம்பிக்கல இதில். மற்றபடி இது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து வண்டி வந்து பயங்கர இம்ப்ரெசிவ் தான். இதில் வந்து புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, இதில் வந்து ஹைப்ரிட்ன்றது வந்து இந்த ஏசியில் நீங்கள் டிராஃபிக்கில் நிற்கும் போது வெஹிக்கிள் வந்து இந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து இன்ஜின் மட்டும் ஆஃப் ஆகிடும், ஏசி வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட். அதுக்கப்புறம் இதில் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து வண்டி ஓட்ட, நான் இப்போ ஒரு டிரைவ் போய்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் பிரேக்கிங் பண்ணும்போதோ அந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை வந்து அதை அப்படியே கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி பேட்டரியில் ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளேயில் ஏறிக்கும், நான் உங்களுக்கு டிரைவில் காமிக்கிறேன். இது 5-speed மேனுவல், நல்லா ஸ்மூத்தாகவே இருந்தது ஷிஃப்டிங். நல்லா ஒரு வெஹிக்கிள் வந்து நல்லா ஷிஃப்டிங் வந்து சூப்பராக இருக்குது. இந்த 1500cc பெட்ரோலுக்கு சூப்பரான ஷிஃப்டிங்னே சொல்லுவேன். இது வந்து என்னோட டிரைவிங் சீட்டில் ஃபிட் பண்ணியிருக்கேன். அதே இருங்க, பின்னாடி வந்து ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருக்கு. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் சீட் பொசிஷனுக்கு இங்கே வந்து பின்னாடி நல்ல ஆம்ரெஸ்டோட, நீங்கள் வந்து ஆம்ரெஸ்டோட நல்லா வந்து எனக்கு இங்கே பெருசாக இடிக்கலாம் இல்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. பின்னாடி வந்து சைடில் இருக்க இந்த ஆம்ரெஸ்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருந்தது. 4 பேருமே ஆக்சுவலி கொஞ்சம் நல்லா ஹைட்டான ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். ஸோ வண்டி வந்து பின்னாடி சீட்ஸுமே வந்து நல்லாயிருக்கு. இது வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக இந்த சில ரெக்ஸின் வந்து லைட்டாக எரியும் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த வண்டியில் இந்த சீட் இருக்கு இல்லையா, இந்த சீட்டு வந்து நீங்கள் லைட்டாக டில்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று இருக்கா, அடுத்து பின்னாடி போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 பொசிஷன் மட்டும் வந்து டில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்ஸ்லாம் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுவீங்களா, கார் அடாப்டரு அது வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க அடாப்டரு. ஸோ இது வயர்லெஸ் சார்ஜிங்கும் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஸு, ஒரு யூஎஸ்பி மட்டும் தான் போட முடியும். ஒரு இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு குரோம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் குரோம் இல்லை, பிளாஸ்டிக்கில் குரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பாட்டில், நல்ல 2 லிட்டர் வாட்டர் பாட்டிலே வந்து வைக்கிற மாதிரி இங்கே ஒரு பாக்ஸ். இது வந்து கம்பெனியில் வந்த இது கம்பெனியில் வந்தது தான் பார்த்திங்கன்னா. இது வந்து இங்கே மூவ் ஆகும். இங்கே வந்து ஒரு க்ளோவ் பாக்ஸ் இருக்குது. ஓ, நான் நேற்றுலேருந்து இதை கவனிக்கவே இல்லை. தோ இருக்கு பாருங்கள், சார்ஜிங் அடாப்டர். ஓகே, இங்கே சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. நம்ம வந்து அதை கவனிக்காமல் நாங்கள் வந்து பின்னாடி வந்து சார்ஜ் போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் போகும்போது தான் நம்ம இங்கேருந்து சார்ஜ் பண்ணோம். பின்னாடி மட்டும் இல்லை, இங்கேயும் இருக்குது. அது ஒன்று. மற்றபடி உங்களுக்கு வந்து இங்கே ஒரு நல்ல நல்ல ஹைட்டான வண்டிங்க இது ஆக்சுவலி. இப்போ 16-inch வீல்ஸோட வண்டி வந்து பார்க்க கொஞ்சம் மேசிவாக தான் இருக்குது. நிறைய குரோம் ஃபினிஷ் வந்து டோர்ஸ்லேயே, டோரில் வந்து குரோம் பேடிங்ஸாக இருக்கட்டும், கன் மெட்டல் அலாய்ஸாக இருக்கட்டும். ஸோ மேலே வந்து இது வந்து நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ்னு நினைக்கிறேன். நான் ஃபங்க்ஷனலாக தான் எழுதியிருப்பாங்க இல்லை, ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் தான்.
நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. மேலே நீங்கள் வேணும்னு அப்படின்னா கேரியர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 1500 cc பெட்ரோல் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது வண்டி. இது வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். 1500 cc எவ்வளோ ஸ்மூத்தாக சைலண்ட்டாக ஓடுது பாருங்க. இன்ஜின் ரொம்ப ஒரு எந்த ஆட்டமும் இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் மாடியூல்ஸு, மற்றபடி வந்து சின்ன பேட்டரி. 1500 cc இந்த வண்டி வந்து நல்ல ஒரு புல்லிங் கெப்பாசிட்டியோட நல்லா வந்து டார்க்குமே ஆக்சுவலி சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இந்த வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஹெட்லைட்டுமே வந்து இந்த வண்டியில் கொடுத்த அதே அந்த 45-55 கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டாண்டர்டாக வர்றது. அதுவுமே கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருந்தது. ஃபாக் லாம்ப்ஸ் நல்ல ஒரு வண்டி வந்து இந்த வெர்டிக்கல் கிரில்ஸ் கொடுத்தனால வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்து, மற்ற மாதிரி இங்கே ஹனிகோம் மெஷ்லாம் கொடுத்தாங்கன்னா வண்டி வந்து சின்னதாக தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன ஒயிட் கலரில் ஃப்ளோரிங்கில் கொடுத்ததாக இருக்கட்டும். வண்டி வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. பெட்ரோல் இன்ஜின் வந்து ஆக்சுவலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, உங்களுக்கு நல்லா தெரியும் மாருதியோட மெயின்டெனன்ஸ் பற்றி. அந்த மெயின்டெனன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கையை கடிக்கிற அளவுக்குலாம் இருக்காது இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு. சரிங்க, அப்படிங்க ஒரு டிரைவ் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். மற்ற மாருதி கம்பேர் பண்ணும்போது பில் குவாலிட்டி வந்து உங்களுக்கு எதுவும் காம்ப்ரமைஸ் ஆன மாதிரிலாம் தெரியாது. ஓவராலாக மற்ற மாருதி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வித் டிரைவில். இந்த வண்டியை வந்து இப்போ நம்ம ஒரு டிரைவ் போவோம் பொள்ளாச்சி ரோடில். வண்டி அப்படியே உங்களுக்கு ரோட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து பொள்ளாச்சியில் இருக்க இந்த கொக்கோ லகூன் அப்படின்ற இந்த ரெசார்ட்டுக்கு வந்து தங்கியிருக்கலான்னு வந்தோம். ஆஃபீஸ்லேருந்து எல்லோரும் வந்திருக்கோம். ஸோ நம்மளோட பிரதர் அவரோட வண்டி தான் இது. நேற்று டிரைவ் போயிட்டு வரும்போது நான் அதுக்கு முன்னாடி எஸ்கிராஸ் வந்து ஆக்சுவலி வீடியோ எடுக்கணுன்ற பிளானே எனக்கு இல்லை. நான் இன்றைக்கி தான் வந்து இதை வரும்போது தான் பார்த்தேன். ஓகே, வண்டி வந்து ஸ்மூத்தாக இருக்குது, மைண்டேஜும் நல்லா கொடுக்குது, மாருதியோட மெயின்டெனன்ஸ் பற்றி கவலை இருக்காது. ஸோ அதனால் இந்த வண்டி வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக விளாக் போட்டே ஆகணும்னு சொல்லிவிட்டு இப்படியே வந்து எடுத்துருவோம் வண்டியோட வீடியோவைன்னு சொல்லி எடுத்துருக்கேன். இந்த ரெசார்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவாக போகிறேன். அதுக்கப்புறம் எடுக்கல, நாளைக்கு காலையில் தான் எடுக்கணும். செம வெயிலுங்க எங்கேயுமே, எதுவுமே இப்போ பொள்ளாச்சியிலுமே செம ஹாட்டாக தான் இருக்குது. கியர்ஸ் வந்து ஆக்சுவலி இப்போ ஷிஃப்டிங் வந்து இது மேனுவல் நல்லாயிருக்கு. இப்போ அந்த பிட்வீன் கியர்ஸ் உள்ள ஒரு ரேஷியோ ஒன்று ஃபீல் ஆகும் இல்லையா. ஒரு 2000 rpm வரைக்கும் அந்த கியர் வந்து நல்லா என்கேஜ் பண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நல்லாயிருக்கு ஓட்ட. ஷார்ட் ஷிஃப்டிங்னாலும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்யூவிக்கு, ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு ஒரு கியர் ரேஷியோ எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவரும் இருக்குது, டார்க்கும் ஃபீல் பண்ணலாம். நீங்கள் ஒரு 3 gear பாருங்கள். 5 speed மேனுவல் இது. பொள்ளாச்சி ரோட்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இதில் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்ஸ் வந்து சொன்னேன் இல்லையா. இப்போ நான் பிரேக் பிடிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேருந்து டயருக்கு போகிற மாதிரி காமிக்குது இல்லையா. இங்கே ஒரு டிஸ்பிளே ஒன்று வரும். நான் பிரேக் பிடிக்கிறேன் அப்படின்னா டயர்ஸ்லேருந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி காமிக்கும். அது வந்து ஃப்ரம் இந்த கைனெட்டிக் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு நினைக்கிறேன். அதோட எனக்கு மறந்துச்சு, அதோட பேர் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த இன்ஜின் சிம்பிள் இருக்கு இல்லையா, இன்ஜின்லேருந்து இப்போ பவர் ரன் ஆகி டயரை சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் அதோட அர்த்தம். இப்போ வந்து அது ஆக்டிவேட் ஆகும். சூப்பராக இருக்குங்க ஓட்ட. இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து கிளச்சுமே அந்தளவுக்கு ஹார்டாலாம் இல்லை. 30,000 kilometers வந்து சிட்டிலே ஓடின வண்டி தான் அது. ஒன்றும் பெரிய ஹைவே டிரைவ்ஸ்லலாம் ஓட்டின மாதிரிலாம் கிடையாது வண்டி இது. வண்டியோட கியர் ரேஷியோலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது இந்த வண்டிக்கு. ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஷார்ட்டாக ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வண்டி வந்து அப்படிலாம் ஃபீல் ஆகலை.
பர்ஃபெக்டாகவே குத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நல்லா இருக்குங்க ஓட்ட மேனுவல். ஒன்றும் கால் வழிலாம் பெருசாலாம் கிடையாது. 30,000 ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து ஹார்டாகிட்டு இருக்கும் சிட்டி டிரைவிங்க்கு. நீங்கள் அதே ரெனால்ட் டஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளச் பேடல் வந்து செம்ம ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 25,000 கிராஸ் பண்ணீங்க அப்படின்னாலே வென்யூமே வந்து இந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான் வென்யூ. ஆனால் எஸ்கிராஸ் வந்து நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது, நல்ல மைலேஜ். ஹுண்டாயும் ஆல்மோஸ்ட் மாருதி அளவுக்கு தான் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். இந்த வண்டி எஸ்கிராஸ் வந்து கம்ப்ளீட்லி அவுட்ஸ்டாண்டிங். மற்ற மாருதி கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து சூப்பராக இருக்குனே சொல்லுவேன். சும்மா அந்த ஸ்டேரிங் வந்து இது இப்போ லைட்டாக அந்த ரேக் அண்ட் பினியனில் எலக்ட்ரிக் மோட்டார் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த பள்ளமேடுலாம் வந்து ஸ்டேரிங்கில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி தெரியும், விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி. ஸோ அந்த ஃபீல் இருந்தது எனக்கு இந்த ஸ்டேரிங்கில். மற்றபடி இந்த நார்மல் வில்லேஜ் ரோட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, கேரளா பார்டரில் அந்த நார்மல் ஊருக்குள்ளே போகிற மாதிரிலாம் இருக்கும் ரோடு, அதில் ஓட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தது வண்டி. நாங்கள் இப்போது கேரளா பொள்ளாச்சிலேருந்து கேரளா உள்ள ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து டிரைவ் போனோம். ஆனால் அந்த வண்டியோட பிஹேவியர் வந்து ஸ்டேரிங்காக இருக்கட்டும், கார்னர்ஸில் இருக்க வண்டி ஸ்டெபிலிட்டியாக இருக்கட்டும், இந்த வண்டி ஹைட்டாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்கு இந்த சின்ன எஸ்யூவினாலே ஒரு மாதிரி உங்களுக்கு பாடி ரோல்லாம் ஃபீல் ஆகும், அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. ஸோ நல்ல ஒரு ஹேண்டியாக பர்ஃபெக்டாக வந்து ஹேண்ட்லிங் வந்து சூப்பராக இருந்தது இந்த எஸ்கிராஸு. மாருதிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்னர்ஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் என்னோடய ஸ்விஃப்ட் வீடியோலையும் அப்படி தான் சொல்லியிருப்பேன், இந்த வண்டியுமே ஆக்சுவலி நல்லா இருந்தது கார்னர்ஸில் நீங்கள் வந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது வண்டி. நீங்கள் யாராவது எஸ்கிராஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். ஓ எஸ்கிராஸ் வந்து ஆக்சுவலி குட், ஒரு 3.5 out of 5 அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். இந்த பாருங்கள் இப்போ காமிக்குது பாருங்கள், இப்போ வந்து டயர்லேருந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிற மாதிரி காமிக்குதா, அதுதான் வந்து ஃப்ரம் அந்த அந்த பிரேக்ஸ்லேருந்து அந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகுது. ஆனால் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணி அங்கேருந்து என்ன பவர் எடுத்து என்ன பண்ணுதுன்றது எனக்கு தெரியல. யூஸ்வலி பேட்டரியில் இருக்க பவர் வந்து இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் இருக்க எலக்ட்ரிக்ஸ்க்கெலாம் வந்து போவோம், டைனமோ மூலமா தான் அது வந்து ஆல்டர்னேட்டர்லேருந்து கரண்ட் எடுத்து பேட்டரியில் வந்து ஸ்டோர் ஆகும். அதுதான் ரீசர்க்குலேஷன், அந்த பேட்டரியில் சார்ஜிங் வந்து அப்படி தான் நடந்துட்டு இருந்தது. இப்போது ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்ஸில் கைனடிக் எனர்ஜி டயர்லேருந்து எப்படி வந்து பேட்டரி எடுத்து அதுலேருந்து என்ன பண்ணுதுன்னு தெரில. ஆல்டர்னேட்டிவ்க்கு ஆல்ரெடி அந்த ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இங்கே ஒரு சிம்பிள் காமிக்கும், இங்கே வந்து ஒரு சின்ன சிம்பிள் வரும். அந்த சிம்பிள் தான் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங். ஒரு மாதிரி பேட்டரி வந்து சர்க்குலேஷன் சிம்பிள் மாதிரி காமிச்சது இல்லையா, அதுதான் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிம்பிள். நல்லா இந்த இதுமே வந்து ஆப்பிள் கார்ப்ளேயோட இருக்கிற டிஸ்பிளே தான் இதில் கம்பெனி ஸ்டாக்லேயே கொடுத்தது. வண்டி நல்லா இருக்குங்க ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கு கொஞ்சம். சஸ்பென்ஷன் பிஹேவியருமே வண்டி வந்து ஆக்சுவலி ஹைவேக்காக இருக்கட்டும், மற்றபடி உங்களுக்கு சிட்டி ஊருக்குள்ளே ஓட்டுற ரோட்ஸாக இருக்கட்டும், சஸ்பென்ஷன் பிஹேவியருமே ஆக்சுவலி நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சது வந்து இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த எஸ்கிராஸ்க்கு வந்து நல்ல ரேஷியோவில் பேர் பண்ணியிருக்காங்க. இதே வந்து 1.2 liter ஸ்விஃப்டில் இருக்க மேனுவல் கியர் பாக்ஸை பேர் பண்ணாமல் இது வந்து செப்பரேட்டாக தெரியுது. ஸ்விஃப்ட் மாதிரி மேனுவல் ஷிஃப்டிங் வந்து இது இல்லை, நல்லாயிருக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக சவுண்ட் கேவும் நினைக்கிறேன். வண்டி வந்து ஷிஃப்டிங் வந்து சூப்பராக இருக்குது. ஓவர் டேக்கிங்ஸுக்குமே செகண்ட் கியர் தேர்ட் கியரில் வந்து நீங்கள் அசால்ட்டாக வந்து புஷ் பண்ணலாம். வண்டி வந்து இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் நினைக்கிறேன், டர்போ வந்து இருந்த மாதிரிலாம் தெரியல. ஸோ 1500 cc. எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு, இது வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான், இருந்தாலும் இதில் வந்து டர்போ ஆப்ஷன்ஸ் வந்து நான் ஒரு இதுவில் பார்த்தேன், டர்போ வந்து இருக்கான்றதை முதல்ல இந்த வண்டியில் நம்ம பார்த்துருவோம். 2024 மாடலில் தான் வந்து டர்போ இருக்க வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் வண்டியில் டர்போ இருக்கான்றதை முதல்ல பார்த்துருவோம். ஒரு சின்ன டவுட் இருந்தது வைக்கிளில் வந்து டர்போ இருக்குமான்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் இன்ஜின் பேவை திறந்து பார்த்தேன். ஸோ டர்போலாம் இல்லை, இது வந்து ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் 1.5 liter பெட்ரோல் இன்ஜின்.
சூப்பராக இருக்குங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் வண்டியை வந்து ஆக்சுவலி நான் 800 வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் அந்த இன்ஜின் இருக்கு இல்லையா பெட்ரோலு 800 cc நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வந்து எப்பயுமே வந்து ஸ்மூத்தாக சீம்லெஸ்ஸாக இருக்கும் வண்டியோட பவர் டெலிவரி. திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த டர்போவோட ஸ்பைக் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 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 பெண்டு கார்னர்ஸ்லாம் வருது இல்லையா, அதில் வந்து வெஹிக்கிளோட பிஹேவியர் வந்து சூப்பராக இருக்குது. இது மொனோகாக் சேசி நினைக்கிறேன். மற்ற எஸ்யூவி இனோவா அந்த செக்மெண்ட்லாம் வந்து லேடார் ஃப்ரேம் இருக்கும். ஸோ மொனோகாக் சேசின்றதுனால வண்டி வந்து கார்னர்ஸில் அந்த பிஹேவியர் ஸ்டிஃப்னஸாக பிஹேவ் ஆகிறதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு. என்ன சில்லற சத்தம்னு பார்க்குறீங்களா, கப் ஹோல்டரில் சில்லற காயின் இருக்கு, அது வந்து உதறது. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுச்சுருக்காங்க அந்த இந்த லைன்ஸ், ஜீரோ லைன்ஸ். பெட்ரோல் சவுண்ட் கேக்குதா, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் சவுண்டு. பிரேக்ஸுமே ஆக்சுவலி இந்த வண்டிக்கு உண்டான பிரேக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஆனால் சடன் பேனிக்கில் வந்து பிரேக் வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பாலாம் இருக்காது. டு பி ஃப்ரேங்க் வந்து ஒரு ஒரு நார்மல் அந்த வண்டிக்கு உண்டான ஹை ஸ்பீடில் நீங்கள் போய் பிரேக் அடிச்சிங்க அப்படின்னா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு பிரேக்ஸ் வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்றது வந்து கொஞ்சம் டவுட் தான். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காலாம் உங்களுக்கு வந்து பிஹேவ் ஆகாது பிரேக்ஸு. சூப்பரான மேனுவல் ஷிஃப்டிங், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், 1500 cc பெட்ரோல், ஒரு மைலேஜு, நல்ல ஸ்டிஃபரான பிஹேவியர். இத்தனைக்கும் இது நல்ல இப்போ பொள்ளாச்சி டு அந்த கேரளா போகிற ரோடு தான். ரோடு வந்து கொஞ்சம் அப்படி வேவரியாக தான் இருக்குது, பம்பியாக. ஸ்டேட் ரோட்ஸில், ஸ்டேட் ஹைவே ரோட்ஸ் இல்லையா, அதனால் வெஹிக்கிள் வந்து இப்போ நல்லா கார்னர்ஸில் இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக்காக இருக்கட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் வண்டி வந்து ஹைட்டும் வேறு. ஸோ வீட்டில் வயசானவங்க, கொஞ்சம் ஹைட்டான ஃபேமிலி அப்படின்னா ஸ்விஃப்ட் போகிறதுக்கு இந்த பெட்ரோல் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்விஃப்ட்டு விட இது கொஞ்சம் நல்ல பூட் ஸ்பேஸு. ஒரு 1200 cc பெட்ரோல் இன்ஜின் அதில் ஓட்டுறதுக்கு இது 1000, ஆப்வியஸ்லி காஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்க்ராஸ் பெட்ரோலுக்கும் ஸ்விஃப்டோட பெட்ரோலுக்கும் ஒரு 2-3 lakhs வந்து கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஆப்ஷன்ஸ் தான். கொஞ்சம் பட்ஜெட் நல்லாயிருக்கு, கொஞ்சம் நல்ல வண்டி வேணும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணலாம், நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். நல்ல வண்டி. இந்த காருடைய சஸ்பென்ஷன் வந்து ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் ரோட்ஸில் ஓட்ட, இது வந்து கேரளாக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இது வந்து சிங்கிள் ரோடு தான், சஸ்பென்ஷன் வந்து இந்த மாதிரி பம்பி ரோட்ஸ்லேயே வந்து அவ்வளோ அழகாக செம்மையாக ஹேண்டில் பண்ணுது. இந்த மெக்கானிக்கல் ஸ்டேரிங் வந்து ஸ்டேரிங்லேயே, இது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்டேரிங்குமே வந்து ஓட்ட நல்லா சாலிடாக ஹார்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓட்டுறதுக்கே சூப்பராக இருந்தது இந்த கேரளா ரோட்ஸில். நம்ம அப்படியே வந்து டாப் ஸ்லிப் வேறு வந்திருக்கோம். பொள்ளாச்சிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஹில் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு இந்த டாப் ஸ்லிப் வந்தோம். டாப் ஸ்லிப்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹில் ட்ரைவ் வந்து இந்த ஓட்டின வண்டியை வந்து ஓட்டின மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு ட்ரைவ் வந்தோம். ஹில் ட்ரைவுமே வண்டி வந்து ஆக்சுவலி சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்து. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சதே என்னென்னா அந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், அது கூட பேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மேனுவல் கியர் பாக்ஸ். கியர் பாக்ஸ் தாங்க சூப்பராக இருந்தது. அது கூட வந்து இந்த ஹார்டாக ஃபீல் ஆகக்கூடிய ஸ்டேரிங், அதுலேருந்து இந்த சஸ்பென்ஷன் பிஹேவியர் சான்ஸே இல்லை. ஒரு ஹில் ட்ரைவாக இருக்கட்டும், ஒரு பெப்பியான ட்ரைவ் வேணும், நல்லா ஓட்டுறவங்களுக்கு ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஃபீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பெட்ரோல் இன்ஜின் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டர்போ பெட்ரோலோட ஃபீல் வந்து தனி, இது நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிஹேவ் பண்ணோம். வண்டி வந்து சூப்பராகவே இருந்தது. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின்றதுனால ஒரு 1-2 kilometers வந்து மைலேஜ் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 16 ஆவரேஜாக இருக்கும், உங்களுக்கு ஹைவேல ஒரு 16.5-17 கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஹில் ட்ரைவ் வந்து செமையாக இருந்தது. கார்னர்ஸ்லேருந்து ஓட்ட நல்லா ஒரு 50-60 ஹில் ட்ரைவ் வந்து அப்படியே செகண்ட் கியரில், எனக்கு டவுன் ஷிஃப்ட்டோ அப் ஷிஃப்ட்டோ எதுவுமே பண்ணாமல் அப்படியே செகண்ட் கியரில் நம்மளோட சீம்லெஸ்ஸாக வந்து ஹில்லை வந்து மலை ஏறி போய்கிட்டு இருந்தோம். ஸோ ஸ்டேரிங்குமே ஆக்சுவலி அந்த ஹார்ட் ஃபீலிங் இருக்கிறதுனால நல்லாயிருக்கு ஓட்ட. எஸ்க்ராஸுடைய ஹில் பிஹேவியர் வந்து ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. நீங்களே பாருங்களேன், இந்த வண்டியை வந்து செகண்ட் கியரில் போட்டு வச்சுருக்கேன். நான் பாட்டுக்கு ஒரு 1600 ஒரு 2000 RPM அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ டாப் ஸ்லிப் வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போயிட்டுருக்கு. ஒன்று மழை பெஞ்சால் மட்டும் தான் அங்கே ஈரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே என்ன இருக்குன்னு தெரியல, எந்த வண்டியுமே முன்னாடியும் வரல பின்னாடியும் வரல. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக வந்து ஏறி போய்கிட்டுருக்கோம். சூப்பராக இருந்தது. அப்படியே ஹேர்பின் பென்ஸில் ஓட்டுறதுக்கும் நீங்கள் டவுன்ஹில் அப்ஹில் ரெண்டுமே வந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ வண்டி வந்து 4 பேர் ஆன்போர்ட், நல்ல சஸ்பென்ஷனோட சூப்பராக இருந்தது ஓட்டுறதுக்கு. பாருங்கள் இங்கே இருக்கிற பைசன்லாம் இருக்குது. நம்ம அப்படியே வந்து டாப் ஸ்லிப்பை வந்து ஃபுல்லாக மேலே ஏறிட்டு அப்படியே வந்து டவுன்ஹில் வந்து ட்ரைவ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க வண்டி. உங்களுக்கு வந்து இந்த எஸ்க்ராஸ் பெட்ரோல் வச்சுருக்கீங்களே, இதுக்கு முன்னாடி இதை ஓட்டிருக்கீங்க அப்படின்னா
இந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்றதா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த வண்டியோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு 1200 kilometers இந்த வண்டி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கமெண்ட் போடுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. நம்ம அப்படியே டாப் ஸ்லிப் வந்து கிட்ட வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு கேரளா பார்டர் செக் போஸ்ட் இருக்குது. ஒரு வெல்கம் டு கேரளா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்னு வந்துருச்சு. ஸோ டைம் ஆனதுலாம் அந்த பக்கம் அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே நம்ம வண்டி யூட்டன் போட்டு திருப்பி பொள்ளாச்சியில் போய்ட்டு டவுன்ஹில் பண்ணி இறக்கிடுவோம். அப்படியே வந்து பரம்பிக்குளம் மேலே ஏறி இங்கே டாப் ஸ்லிப் வந்து வண்டி வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படியே திருப்பி டவுன்ஹில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. நம்ம அப்படியே வந்து இப்போ பொள்ளாச்சி போய்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணுறேன். பவர் ஸ்பில்லிங்லாம் வண்டியை வந்து நல்லா பிஹேவ் பண்ணுது பாருங்க. ஹெட்லைட்டுமே வந்து கம்பெனியை கொடுத்த ஸ்டாக் ஹெட்லைட் தான், நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. ரொம்ப டூ மச் ஆஃப் எலக்ட்ரிக்ஸ் கொடுத்து காம்ப்ளிகேட்லாம் பண்ணாமல் மற்ற ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா அளவுக்கு எக்ஸ்பென்சஸ்ஸு அதெல்லாம் இல்லாமல் வண்டி வந்து இது கொஞ்சம் எனக்கு வந்து இந்த வண்டி பர்சனலாகவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து எஸ் கிராஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தினந்தோப்பாக இருக்குல்ல, பார்க்கிங் ஏன் வந்து சூப்பராக இருக்குது இந்த இந்த ரெசார்ட்டோடைய பார்க்கிங். சூடாக அடிக்குது வெயில், நல்லா செம்ம அனலாக இருக்குது. பொள்ளாச்சிலையுமே செம்ம ஹாட்டாக இருக்குது, நல்லா மரம் வளங்க. டெம்பரேச்சர் வந்து ஏரியது டி மேலே ஃபேனை 12 நம்பரில் வைகின்ற மாதிரி இட்ஸ் டூ ஹாட் பிகமிங். தமிழ்நாடு வந்து ரொம்ப சூடாக போயிட்டே இருக்குது. எஸ் கிராஸ் ஒரு சூப்பரான வண்டி. நீங்கள் லாக் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த வீடியோ இதோடு முடிச்சுப்போம். நம்ம இன்னும் வந்து ஒரு 500-550 kilometers வந்து ட்ரைவ் பண்ணுவோம். நாளைக்கு இங்கே பக்கத்தை கொஞ்சம் சுற்றிட்டு அப்படியே நம்ம ஃப்ரம் பொள்ளாச்சி டு சென்னை வந்து ட்ரைவ் அடிக்க போகிறோம். 600 kilometers வண்டி வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்தது, நல்ல மைலேஜும். ஓவராலாக எஸ் கிராஸ் தம்ஸ்அப் கொடுக்கலாம். 3.5 out of 5 கொடுக்கலாம். ஒரு கார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெயின்டெனன்ஸ் இருக்கணும். ஒரு 10 lakhs கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னும் போது அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் 4-5 years ஓடினா தான் நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த மெயின்டெனன்ஸு காஸ்ட்டு ஸ்பேர்ஸோடைய காஸ்ட்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா மாருதி வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல வண்டி தான். வண்டி வந்து எந்த குறையும் இல்லை. மெயின்டெனன்ஸ், சஸ்பென்ஷன், ஸ்டேரிங், பிரேக்ஸ் எல்லாமே வந்து ஓவராலாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்டான வண்டினே சொல்லலாம். நீங்கள் வந்து எஸ் கிளாஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து என்ன கார் போடலான்றதை கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள். நான் அந்த வண்டி வந்து எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். அல்சிஏ கேசிங் நடந்த வீடியோ. பை.